Hello friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்கானாவும் நட்ஸும் வச்சு இன்னைக்கு ஹெல்த்தியான பவுடர் ரெடி பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல மக்கானா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்து இருந்தா போதும். வறுபட்டா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கை விடாம 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்ப நம்ம இதை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். இது ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க. இது மக்கானான்றது வந்து தாமரப்பு விதைங்க. இதுல நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. பாருங்க, இத பிச்சி போட்டதுனால, இது பிச்சு காமிக்கிறதுக்கோசரம் வச்சிருந்தேன், அது பார்த்தா இதுக்கு மாதிரி கருகிடுச்சு. இது எடுத்துருங்க. இப்ப அதுல ஒரு 20 பாதாம், 20 முந்திரி, இது வந்து இது இந்த பூசணிக்காய் விதைங்க, இதையும் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்திருந்தா போதும். இப்ப எதையும் ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த பூசணிக்காய் இது விதை வந்து ஒரு 50 கிராம், அதாவது 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் 1/4 கப் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். கருப்பு எள்ளு கூட உடம்புக்கு நல்லது, இருந்தா சேர்த்திக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிடும். இதை லைட்டா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, இது ஓரளவுக்கு வறுத்து வறுபட்டு வந்துருச்சு. இப்ப இத நம்ம இதில் கூடவே சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இப்ப இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு, இது ஏற்கனவே ஆறிடுச்சு, இது நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா மிக்சியில அரைக்க போறோம். ஆறினதுக்கு அப்புறம் பாக்கலாங்க. அவ்வளவுதாங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப வந்து நான் ஒரு மிக்சி ஜார்ல இது இவ்வளவும் சேர்த்த முடியாது, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி பொடி பண்ணி எடுத்துட்டு பாக்கலாங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அவ்வளவுதாங்க, இது நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சின்ன ஜார்ல சேர்த்தி நான் அரைச்சிருக்கேன். பெரிய ஜார்ல சேர்த்துனா ஒரு நேரம் மசியும் நைஸ் ஆகும், ஒரு நேரம் நைஸ் ஆகிறதுக்கு இதாகும். அதனாலதான் நான் சின்ன ஜார்ல நல்லா நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன், ஃபைன் பொடியா. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல மக்கானாவுடைய சத்து இருக்குது. இதுல வந்து எலும்புகளுக்கு இந்த எள்ளு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு எல்லாம் எள்ளு சத்து இருக்குது. கூடவே இந்த பூசணிக்காய் விதையிலையும் நம்மளுக்கு உடம்புக்கு முடி வளர்றதுக்கு, இந்த வாரத்துக்கு இது வந்து தினமும் 7 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடி கொட்டுறதெல்லாம் நின்றோம். இந்த பொடி தினமும் நீங்க பாலில் கலக்கி குடிக்கலாம். இதுல உடம்புல எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டீன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.